ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நிரம்பி வரும் ஏரிகளை மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி நேரில் பார்வையிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் அந்தியூர் அடுத்து வரட்டுப்பள்ளம் அணை முழு கொள்ளளவான 33.46 அடியை எட்டியதை அடுத்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் தொடர் மழை காரணமாக 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கெட்டி சமுத்திரம் ஏரியும் நிரம்பியதை அடுத்து தற்போது அந்தியூர் பெரிய ஏரி இன்னும் ஓரிரு தினங்களில் நிரம்பும் தருவாயில் உள்ளதால் ஏரியின் உபரிநீர் செல்லும் நீர்வழி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடங்கி துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் அந்தியூர் வரட்டுப்பள்ளம் அணை கெட்டி சமுத்திரம் ஏரி மற்றும் பெரிய ஏரி உள்ளிட்டவைகளை நேரில் பார்வையிட்டு நீர்வழி பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை பொக்லைன் இயந்திரங்கள் கொண்டு அகற்றும் பணியை பார்வையிட்டனர். மேலும் நீர்வழி பாதைகளில் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்லக்கூடாது என்ற அறிவிப்பு பலகையினை வைக்கும்படி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர். ஆய்வின் போது கோபி கோட்டாட்சியர், அந்தியூர் வட்டாட்சியர், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாசலம் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.